ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு ஹனியா ட்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வந்து 22K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளோ பேர் என்ன ட்ரஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சஸில் குர்த்திஸ் தென் வந்து லெகின்ஸ் இன்னொரு 2 டேஸில் கண்டிப்பாக அப்டேட்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா லெகின்ஸ் வந்து நம்மளோட ஆர்டர்ஸ் வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் ரீச் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கலர்ஸோட பிக்சர்ஸ் அப்டேட் பண்ணிடுவேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா அனார்கலி குர்த்திஸ்லேயே 410க்கு வந்துட்டு கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டைப் தான் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ண போகிறது. இது வந்து ஃப்ரில் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அம்பர்லா டைப்பில் வரும். சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொன்ன மாதிரி ரே கலெக்ஷன்ஸ்னு சொல்கிற ஒரு பிராண்டில் வந்துட்டு சூப்பரான ஒரு குவாலிட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா செட் குர்த்திஸ் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். செட்லேயே பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் அம்பர்லா டைப்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு அந்த பேட்டர்னா இதுவுமே நான் இன்னைக்கு காமிப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 410 ப்ளஸ் ஷிப்பிங் தான். அம்பர்லா குர்த்தி 410க்கு கிடைக்குதுன்னா நிஜமாகவே சொல்ல ரொம்ப வர்த். அதுவும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லாமே பிராண்டடான மெஷர்மெண்ட் வித் ஓவர்லாக் கூட வந்துடும். ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டியில் 410 ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு. செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் 580 ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும். நான் ஒன்பது வேணா கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன். இந்த வீக் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் பிராண்ட் பிரின்சஸ் பிராண்டில் வந்து 250க்கு குர்த்தி வருது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக். நம்ம எப்பயுமே வந்து கால் நெக் தான் பண்ணுவோம், பட் இந்த நெக் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் பேட்டர்ன்ஸ் வருது. ரவுண்ட் நெக்லேயே 4 ரேஞ்ச் 4 வெரைட்டிஸ் வருது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பல்க் வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை பீசஸ்ன்றத பொறுத்து நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் சொல்லிடுவேன். தென் வந்து ரெகுலர் வியர் குர்த்திஸ் வந்து மேக்ஸிமம் சண்டே அந்த மாதிரி அப்டேட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். விஜயதசமி வந்து வரனால நிறைய நியூ ஸ்டாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வியர் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை ஃபெஸ்டிவல்காக நீங்கள் போட்டுட்டு இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் ஒரு சில்க் ஷால் மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் லுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த ரெட் கலர் குர்த்தி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பிரிண்டரில் நல்ல ஒரு கிராண்டான லுக் கொடுக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு அம்பர்லா டைப்பில் இருக்கும். சூப்பரா இருக்கு இதோட குவாலிட்டி. எல்லாமே 3/4 ஸ்லீவ்ஸ் ரயான் மெட்டீரியல் தான் வரும். இந்த மாதிரி காலர் நெக் பேட்டர்ன்ல இங்க ஒரு வீ கட் இருக்கு. ரொம்ப டீசென்ட்டா இருக்கும் இது நீங்க வியர் பண்ணீங்க அப்படின்னா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரில் வராம இந்த மாதிரி ஒரு கட் வந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன். ஏதாவது வேற ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். மேக்ஸிமம் வந்து எல்லாமே ரயான் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல இருக்கு. பிங்க் வித் ஒயிட் ஒரு கோல்டன் கலர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேட் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதோட லென்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர் பண்ணி சொல்லிடுறேன். அம்பர்லா என்ன லென்த் வருது, தென் வந்து செட் குர்த்தி என்ன லென்த், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ராக் மாதிரியான லென்த்தில் இருக்கு இது. இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 45 to 46 லென்த்தஸ் இருக்கும். எல்லா சைஸுக்குமே சேம் ஒரே லென்த்து தான் வரும். இது பார்த்தீங்கன்னா 45 to 46 வருது. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஃபுல் வியூ. நல்ல ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்குது. மேக்ஸி மாதிரி நீங்கள் தாராளமாக வியர் பண்ணிக்கலாம் இது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல கிரே வித் கோல்டன் கலர் ஷேடு. சூப்பரான ஒரு லுக்ல இருக்கு இந்த குர்த்தி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல எம்ப்ராய்டரி பேட்ச் ஒர்க் வந்திருக்கு. கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு பிரிண்டர்ல இருக்கு, கிரே வித் கோல்டன் கலர்ல. நான் இப்போ ஓப்பன் வியூ காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ் சைஸோடது. நான் குரூப்பில் பிக்சர்ஸ் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன சைஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணேன். மேக்ஸிமம் S2XXL. ஒரே ஒரு சைஸ்ல மட்டும் எஸ் இல்லாமல் M ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் ஒரு ஃப்ளாரல் டிசைன்ல ஆலிவ் கிரீன் கலர். சூப்பராக இருக்கு இந்த டிசைனு. நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் போட்டு இங்கே பட்டன்ஸுமே வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லேஸ் ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு கான்ட்ராஸ்டாக தெரியுது. இந்த பூக்கு ஏற்ற மாதிரியான இந்த ஃப்ரில் கொடுத்துருக்காங்க இங்கே. இதோட ஃபுல் வியூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான். நெக்ஸ்ட் ஒரு நேவி ப்ளூ கலர். நேவி ப்ளூவில் கோல்டன் வித் ஒயிட் கலரில் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு பிரிண்டரில் வந்திருக்கு. இந்த பிரிண்ட் எதுவுமே கண்டிப்பாக போகாது. வாஷ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக ஷிங்க் ஆகாது கிளாத்து. இதோட டேக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1199, அதாவது 1200 வருது. ஸோ நம்மக்கிட்ட ஜஸ்ட் 410 ப்ளஸ் ஷிப்பிங் தான். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்குது. உங்களுக்கு 410க்கு நீங்கள் நிஜமாக இந்த மாதிரி ஒரு இது எக்ஸ்பெக்ட் நீங்கள் ஷாப்லலாம் போய் வாங்கலாம். பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்கும். சைஸ் வந்துட்டு ஒரு மாதிரி அன்இவனாக இருக்கும். இது வந்து பிராண்டடான சைஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஓவர்லாக் கூட வந்துருது. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஓவர்லாக் கூட வந்துருது. ஓவர்லாக்குமே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலோட கலர்லயே வருது. ஸோ உங்களுக்கு ஒயிட் கலர்ல இல்லாமல் நல்லா அழகாவே இருக்கு. இதான் வந்து அதோட பேட்டர்ன்.
பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ப்ளூ கலர். நெக்ஸ்ட்டு ஒரு பீகாக் ப்ளூ பீகாக் க்ரீன் அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு கலர். இது நடுவில் வந்து ஹாஃப் வெயிட் மிக்ஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, காட்டன் ஸ்லப் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா சேம் எல்லாமே இந்த மாதிரி ஒரு காலர் நெக் டிசைனில் அந்த வீக்கட் வச்சு வந்திருக்கு. இங்கே வந்து பட்டன்ஸ் இல்லாமல் ஒரு சமிக்கி மாதிரி ஒரு பிளாக் கலர் வச்சு அது வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா அந்த லேஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இது இந்த இடத்துல இந்த கட் வரனால உங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த லுக் வந்து அழகா இருக்கும், ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எல்லோ கலர், ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர். இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரில் வச்சிருக்காங்க, குட்டி குட்டி ஃப்ரில் இருக்கு, பட் நிறைய ஃப்ரில்ஸ் இல்லாம கொஞ்சம் கம்மியா வச்சிருக்காங்க. இங்கே சென்டரில் பிளெயினாக பட்டன்ஸ் மட்டும் வந்திருக்கு. இது நீங்கள் ரெகுலர் வியருக்கு தாராளமாக பண்ணலாம், ஏன்னா கிராண்டாக இருக்கிறது மட்டும் நம்ம வந்துட்டு இப்போ டெய்லி பற்றி பண்ண முடியாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே வியர் பண்ணுற மாதிரி ஒரு கலெக்ஷனு. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் ஒயிட்டில் க்ரீனு டார்க் கிரே கலர் தென் பிளாக் கலர் இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் டிசைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃப்ளாரல்ஸுமே இதில் இருக்குது. ஸோ இதில் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் கலரில் வந்துட்டு அந்த ஜரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷனுமே. இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்பர்லா டைப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செட் குர்த்தி. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம செட் குர்த்தி நிறைய போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட நியூ கலெக்ஷன். இது வந்து ஒரு ஒயிட் கலரில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பர்பிள் கலர், ஒரு பர்கண்டி பர்பிள் கலரில் வந்துட்டு இங்கே வந்து ஒரு த்ரெட் ஒர்க் வந்திருக்கு. இது வந்து அதோட பேண்ட்டு. ஸோ இதோட கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல், சூப்பராக இருக்கும் இதோட மெட்டீரியல். ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வித் பாக்கெட்டோட வந்துடும் இந்த குர்த்தியோட பேண்ட் செட். எல்லாமே 3x4 ஸ்லீவ்ஸ் தான். ஸ்லீவ்ஸோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் கலரோட த்ரெட் ஒர்க் வந்து இங்கேயுமே வந்துருக்கு. நெக்ஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாந்தினி பிரிண்ட்டு, ஒரு கிரேவும் ஒரு ப்ரௌன் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பேட்டர்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக கோல்டன் கலரில் லேஸ் ஒர்க் வந்து இங்கே மூணு பட்டன்ஸ் வச்சுருக்காங்க. இதுவுமே 3x4 ஸ்லீவ்ஸு. ஸ்லீவ்ஸோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் வித் பட்டன்ஸோடு வந்துடுது. ஸோ இதோட கான்ட்ராஸ்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட பேண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செட்டு வந்துட்டு பேண்ட் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. பட் இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். இப்போ நான் அந்த குர்த்தியோட லென்த்துமே உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் டாப்போட லென்த் உங்களுக்கு சொல்லிடுறேன். டாப்போட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 41 இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து 40 inches வரும், இந்த தடவை வந்து 41 இருக்குது. 41 to 42 தான் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்போட வியூ. பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலரில் இருக்குது. டாப்போட லென்த்துமே உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். தேர்ட்டி செவன் இருக்கு டாப்போட பேண்ட்டோட லென்த்து. ஸோ இதான் வந்து அந்த ஃபுல் வியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் க்ரீன் கலரில் ஒரு டாப்பு, அதில் வந்து ஃபுல்லாக கோல்டன் பிரிண்டடில் இருக்குது. இந்த யோக் பாட்டில் வந்து ஒரு குட்டியாக பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட கான்ட்ராஸ்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஷேடில் இருக்குது. இது அந்த ப்ளூ கலரும் ஒரு கோல்டன் கலரும் வந்து மிக்ஸ் ஆன ஒரு ஷேட். இது சூப்பரான கலரில் இருக்குது பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு. இது நான் ஓப்பன் வியூ காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸோட பேண்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கு. இது ஒரு பிங்க் ரெட் அந்த மாதிரி ஒரு ஷேட்ல வந்து மிக்ஸ் ஆகி இருக்கு. இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஒரு ரெட் வித் மெரூன் ஷேட் மாதிரி இருக்கும். இது நல்ல ஒரு டார்க் ஷேடு. இதுல வந்து டபுள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், ஒரு கோல்டனும் ரெட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேட்ல இருக்கும் இது. ஸோ இந்த செட்டோட இதுதான். நான் உங்களுக்கு பிக்சர் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷன், சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது. லாஸ்ட் வீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ல ஒன்று வந்துருந்துச்சு. இது அதே இது நான் ரீஸ்டாக்குமே பண்ணியிருக்கேன். நான் வீடியோ போட்டிருந்த இதில் வியர் பண்ணியிருந்த குர்த்தி செட் தான். இதான் பார்த்தீங்கன்னா இந்த செட்டோட ஃபுல் வியூ. சூப்பராக இருக்கு இந்த செட்டு. இந்த ஸ்லீவ்ஸோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சமிக்கி ஒர்க் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் இதோட ஃபுல் வியூ. நெக்ஸ்ட்டு
இதுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ல இருக்கு, பிளாக் பிங்க் ஒரு ப்ளூ கலர் அந்த மாதிரி. இந்த யோக்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்ல வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு சைடு த்ரெட் ஒர்க் ஒரு சைடு சீக்வன்ஸ் ஒர்க்கு. இதுதான் வந்துட்டு வியூ வந்துருக்கு. ஸ்லீவ்ஸோட எஜ்லயுமே சேம் அதே டிசைன் கொடுத்துருக்காங்க. அதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிங்க் கலர் ஷேட், அந்த ஃப்ளாரல்ல இருக்க பிங்க் கலர் ஷேட்ல வந்துருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் லென்த் பேண்ட் மாதிரி தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டு ரீஸ்டாக் பண்ணியிருக்க ஒரு செட்டு, ஒரு நாலு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். எல்லாருமே கேட்டு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அகைன் வந்து சைசஸ் வந்துட்டு கேட்டிருந்ததுனால எல்லா சைஸ்லையுமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கேரளா டைப் செட் மாதிரி இருக்கும், ஒரு ஹாஃப் ஒயிட்ல கோல்டன் ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி. இந்த யோக் பாட்டில் வந்து கோல்டன் கலரும் இந்த ஸ்லீவ்ஸ்லையும் இருக்கும். இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர், நல்லா டார்க் கோல்டன் கலரில் இருக்கும். இதுதான் இந்த செட்டோடது. நெக்ஸ்ட் ஒரு கிரீன் கலர், கிரீனுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்கிறது. இது வந்து ஒரு ரயான் மெட்டீரியல் பேண்ட் தான், நல்ல ஒரு லைட் கிரீன் கலருக்கு ஃபுல்லா நேவி ப்ளூ கலர்ல குட்டி குட்டியா அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ளூவை கான்ட்ராஸ்ட் பண்ணி பேண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர், ப்ளூக்கு ஒயிட் கலர் பேண்ட் இருக்க ஒரு செட்டு, ரொம்ப லைட் ஸ்கை ப்ளூ கலர் தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேர் பண்ணிக்கலாம் பாட்டம். ஸோ இதுதான் இந்த செட்டோட ஃபுல் வியூ. இது நம்ம லாஸ்ட் வீக் போட்டிருப்போம், நிறைய பேர் கேட்டனால ரீஸ்டாக் பண்ணியிருக்க ஒரு செட். இது ஒயிட் கலர், இதோட கான்ட்ராஸ்ட். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுவுமே எல்லாரோட ஃபேவரட்டு, இந்த ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே ரீஸ்டாக் பண்ணின ஒரு ஸ்டாக் தான். பிளெயின் ஒயிட்ல மிரர் ஒர்க் டிசைன்ல ஸ்லீவ்ஸோட எட்ஜில் வந்திருக்கும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மிரர் ஒர்க் டிசைன்ல சென்டரில் வந்து பட்டன்ஸ் வச்சுட்டு இந்த கலருக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் பண்ணி ப்ளூ கலர்ல செக்கெட் போட்ட மாதிரி இந்த ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும் வியர் பண்ணா. இப்போ நம்ம காமிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னியோட அப்டேட்ல இருக்கிற குர்த்திஸ் தான். இதில் எல்லாமே எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு S2XXL என்ன சைஸாக இருந்தாலும் நீங்கள் இதில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் அவைலபிள் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நம்மளோட குரூப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்துட்டு இப்போ குர்த்திஸ் மட்டும் இல்லாமல் சாரீஸுமே பண்ணிட்டு இருக்கோம். சாரீஸ்க்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், நீ என்ன ட்ரஸ்ட் பண்ணி சாரியுமே நீங்கள் வாங்கியிருக்கீங்க. முக்கியமாக வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா சாரீஸ் அப்டேட் வரும், சாரீஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க சாரி மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க சாரி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீக் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் தீபாவளி கலெக்ஷன்ஸ் சூப்பராக வருது. ஸோ அதெல்லாமே அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி ரெகுலர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.